அனைவருக்கும் வணக்கம். இதை வந்து யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் மற்றும் நேரில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என் ஃபஸ்ட்டு நன்றியை சொல்கிறேன், வணக்கத்தையும் நன்றியும் சொல்கிறேன். இந்த ஞான முகாம்ன்றது ஒரு தெளிவு கிடைக்கிற ஒரு விஷயம். தெளிவுன்னா என்னென்னா, ஞானம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அகம் புறம் இந்த ரெண்டுத்தையும் பற்றி ஒரு தெளிவான புரிதலே ஞானம்ன்றது ஐயா இன்றைக்கி விளக்கி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தென்காசி இதில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ண ஞான முகாம், ஒரு பிளாங்காக தான் வந்தேன். 3 நாள் வகுப்பு, நிறைய விஷயங்கள் வந்து அதில் செஷன்ஸ் நடந்தது. ஐயா பகவத் ஐயாவும் சரி, ஜீவமணி சாரும் சரி, சரவணன் சாரும் சரி, நிறைய செஷனில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோவோட, அதாவது எக்ஸாம்பிளோட தெளிவான விஷயங்களை பற்றி சொன்னாங்க. மனதில் இயக்கம் எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம புரிதலோடு எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறமா வந்து தீய பழக்கங்கள் நல்ல விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் சொல்லி ஒரு தெளிவை தந்தாங்க. நான் ஒரு ஓரளவு ஒரு பாதி புரிதலோடு போனேன். அதுக்கப்புறமா ஐயாவோட புக்கு இதை எல்லாத்தையும் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஞான விடுதலை, நான் யார், இது மாதிரி புக்குங்களை படிக்கும் போது அதில் குறிப்பாக ஞான விடுதலை பார்த்திங்கன்னா அந்த புரிதலை பற்றி ஒரு செஷன் வருது. அதில் எதை வந்து தெரிஞ்சுக்கிட்டியோ அதை தெரிஞ்சுக்கனாவே முடிச்சிரு, தெரிஞ்சுக்கிந்து தெரிஞ்சுக்கந்தான் அதுக்கப்புறம் வேலை இல்லைன்றதையும், எதை அறிஞ்சிக்கிட்டாலும் அது அவள் தான், எதை அடையணும்னு நினச்சனோ அதை அடைஞ்சிடற மாதிரி தான்றது ஒரு ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு புரிதலை இது பண்ணதுனால இப்போ நான் இந்த செகண்ட் இதுக்கு வந்திருக்கேன். இது பார்த்துட்ருக்கிறவங்க அனைவரையும் பொறுமையாக நிதானமாக கேட்டு இதை எல்லாருமே பயன்படுத்தி ஒரு தெளிவான மன சிந்தனைக்கு வந்து ஞான விடுதலை பெறணும்னு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.